அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் உள்ள கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கேஎஃப்சி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்கின்னோட வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் மில்க்கை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 லெமனோட ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 1-2 மினிட்ஸ் அப்படியே வச்சோன்னா இது லைட்டாக அப்படியே திரிஞ்சு வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி தெரிஞ்சு வந்திருக்குன்னு. பட்டர் மில்க் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிர்லாம் எடுத்தீங்கன்னா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் மாறிடும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பட்டர் மில்க் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 பைசா சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து 5 ஹவர்ஸ் ஊறணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனை கோட் பண்ணுறதுக்குள்ளே மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 2 கப் மைதாவுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஒரிகேனோ எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிக்சடு ஹர்ப்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது கூட நீங்கள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் கார்லிக் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ நார்மலாக பண்ணுறதுனால அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்காமல் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையானப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கேஎஃப்சிக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனான கார்லிக் சாஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ கார்லிக் சாஸ் பண்ணுறதுக்கு 2 பீஸ் பூண்டு எடுத்திருக்கேன். 2-3 குள்ளே மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். கார்லிக் சாஸ் பண்ணுறதுனால நீங்கள் அதிகமாக பூண்டு போடணும்னு நினச்சிட்டு சேர்க்காதீங்க. அப்போ ஃப்ளேவர் வந்து விறுவிறுப்பாகிடும். இப்போ இதில் 1 லெமன் நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 எக்கோட ஒயிட் பாட் மட்டும் எடுத்திருக்கேன். அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நான் இப்போ 1 கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 கப் ஆயில் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நம்ம அடிக்க போகிறோம். ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு 1 கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க. ஆயில் கம்மியாக ஆட் பண்ணோன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வராது. கார்லிக் சாஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 பீஸ் சிக்கனை மட்டும் எடுத்து நம்ம எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கனில் உள்ள எக்ஸஸாக உள்ள வாட்டர்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணி
கையால் அந்த மாவை அந்த சிக்கன் உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுறோமோ அதோட டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் நல்ல கூலிங்கான வாட்டராக எடுத்து வச்சுருக்கேன். நல்ல நீங்கள் ஐஸ் கியூப் போட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். கோட் பண்ண சிக்கனை இந்த ஐஸ் வாட்டரில் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கறதுனால நம்ம சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. சிக்கனை வாட்டரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டரெலாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பியும் மாவில் ஆட் பண்ணி நம்ம மாவை அதே மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணக்கூடாது, லைட்டாக பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் நல்லா தட்டிட்டு எடுத்துக்கோங்க. இதே சேம் ப்ராசஸ் தான் எல்லா சிக்கன் பீஸையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில மாவு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா நீங்கள் அதை சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க மாவை. பீசஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு சாஸ் பேனில் இப்போ ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் அகலமாக உள்ள பேனில் ஆயில் எடுக்கிறத விட இந்த மாதிரி குறுகலாக உள்ளதில் எடுத்திங்கன்னா நல்லா சிக்கன் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி டெக்ஸ்சர் சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வாங்குற ஒரிஜினல் கேஎஃப்சி மாதிரியே இருக்குது. இந்த சிக்கன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ தட்டி காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய சிக்கன் கார்லிக் சாஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய கிறிஸ்பியான கேஎஃப்சி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.